இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மொளகா பஜ்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மொளகா பஜ்ஜி. நித்யானந்தா இவர் பேரை கேட்டதுமே நம்ம மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடும்ல. இவருக்கு வேற வேலையே இல்லை, ஃபேஸ்புக்கில் காமெடி டெம்ப்ளேட்டுக்கு வருதான், அப்பப்போ வீடியோவில் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பார் இப்படிலாம். பட் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இவர் நடத்தியே காமிச்சிருக்கிறாரு. அப்படி என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். அந்த தெர் இஸ் அ சாஃப்ட்வேர், ஐ திங்க் திஸ் ஃபெல்லோ மஸ்ட் பீ டெல்லிங் ஒன்லி ஃபார் மை குட். நித்யானந்தா ஒரு தனி தீவையே விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. இத்தனப்பா பெரிய விஷயம், அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர் நினைச்சா வாங்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மற்ற பிஸ்னஸ்மேன்ஸ் மாதிரி பிரைவேட் யூஸ்க்காக வாங்கல, மற்ற பிஸ்னஸ்மேன் பிரைவேட் யூஸ்க்காகவும் அவங்களோட பார்ட்டி பர்பஸ்க்காகவும் வாங்குவாங்க. பட் இவர் வாங்கினதோட பர்பஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்னன்னு நான் சொல்றேன், இவர் என்னதான் ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இன்னும் அவரை தேடிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் யாருக்குமே தெரியல, பட் அவர் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த டைமில் உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆனதுனால அவரால் இந்தியா விட்டு வெளியே போயிருக்க முடியாது, கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ள தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இல்லை அவர் நேபாள் வழியாக இல்லீகலாகவும் வெளியே போயிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருக்கு. இந்த டைமில் அவர் பண்ண விஷயம் தான் எல்லாருக்குமே ஷாக்கை கொடுத்த ஒரு விஷயம். அவர் வாங்கின ஐலாண்டை தனி நேஷனாக அறிவிக்க சொல்லி கிளைம் பண்ணியிருக்கிறாரு. ஓ, இது என்னப்பா தனி நேஷனாக அறிவிக்கிற அளவுக்கு அதில் என்ன அவர் பண்ணிட்டாரு, அது எதுக்கு தனி நேஷனாக அறிவிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், இந்த ஐலாண்டுக்கு கைலாசா நேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த ஐலாண்டுக்குன்னு தனி கொடி அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அந்த ஐலாண்டுக்குன்னு தனி பாஸ்போர்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்குன்னு தனி நேஷனல் ஐடி கார்டு இருக்கு. தனி பாஸ்போர்ட் அப்படின்னா ரெண்டு பாஸ்போர்ட் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காரு, ஒன்று ஃபார் ஹிந்துஸ்க்கு ஒன்று ஃபார் நான் ஹிந்துஸ்க்கு. ஸோ இவர் எந்த ஒரு மதத்தையும் தான் வரணும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் வரணும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலை. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வரலாம், பட் அவர் பாஸ்போர்ட் மட்டும் டிஃபர் பண்ணி கொடுக்குறாரு. இது போக kailaasa.org அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த கண்ட்ரிக்கான நேஷனாலிட்டிக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். நீங்கள் சேக்கட் கேம்ஸ் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரு சமையார் வருவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கலியுகம்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பழைய பழங்காலத்தில் யுகம் வந்துட்டு சத்தியுகம், அதில் வந்துட்டு பணம் பொய் புரட்டு இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதனால் அப்போ வாழ்ந்த மக்கள்லாம் ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க. அப்போ வாழ்ந்த மக்கள்கிட்ட ஒரு எத்திக்ஸ் இருந்தது, இப்போ அந்த மக்கள்கிட்ட அது எதுவுமே இல்லை. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த கம்யூனிட்டியாக நமக்கு வேணாம், இந்த கம்யூனிட்டியாக நம்ம மொத்தமாக அழிச்சுட்டு புதுசாக ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அவர் கான்செப்ட் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ எக்ஸாக்ட்லி அதை தான் இங்கே நித்யானந்தா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் சாக்கெட் கேம்ஸில் அவர் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னாரு. பட் இவருக்கு எதையுமே அழிக்காமல் புதுசாக ஒரு நேஷன் வாங்கி அங்கே அவங்க அவருக்கு தேவையான நேஷன் அவர் எப்படி நினச்சாரோ அந்த மாதிரியான ஒரு நேஷனலை அங்கே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் மோரார்லெஸ் ரெண்டு பேரோட கான்செப்டும் சிமிலர் தான். பட் என்ன தான் இருந்தாலும் தனி நேஷனாக அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு பல விதிகள் இருக்குல்ல, நிறையா ஃபாலோ பண்ணணும், நிறையா விஷயங்கள் கொண்டு வரணும்னு இருக்குல்ல. பட் இவர் என்னென்னலாம் விஷயம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக தமிழ் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் இந்த மூணு அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அங்கே எஜுகேஷன் எல்லாருக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எஜுகேஷன் அப்படின்னா பழங்காலத்து குருகுல எஜுகேஷன், அது எல்லாருக்குமே ஃப்ரீ. மெடிக்கல்ஷன், ஸோ மெடிக்கல் அதுவும் எல்லாருக்குமே ஃப்ரீ. பட் மெடிக்கல் அப்படின்னா அலோபதிக் அந்த மாதிரியான மெடிக்கல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி சித்தா அண்ட் மூலிகை இது சம்மந்தப்பட்டமான மெடிக்கல் எல்லாருக்குமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ அங்கே. அப்புறம் நீங்கள் தங்குற இடம் அதுவும் ஃப்ரீ. அங்கே நிறையா டெம்பிள்ஸ்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பழங்காலத்து முறை இருக்குல்ல, டெம்பிள்ஸ்லாம் தங்கிப்பாங்க, அங்கே மடத்துலேயே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்கும். இது எதுக்குமே உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எக்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல, ஒரு தனி மனுஷனாக ஒரு தனி கவர்மெண்ட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் கைலாசா நேஷன், இதுதான் நித்தி பண்ண ஒரு ஷாக்கான விஷயம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே காமெடி பீஸ் அவர் தானா அப்படின்னு கேட் அவுட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னதாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கேவ் பண்ணுறேன். இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.